நிர்வாகத்துக்கோ அல்லது இலங்கை அரசாங்கத்திற்கோ எந்த உரித்தும் இல்லை ஒரு இனத்தின் உணர்வை பழுங்கடிப்பதற்கு என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். ஆகவே ஒரு காலத்திலே தரப்படுத்தல் என்பது ஒரு புள்ளியாக அமைந்தது. எப்படியோ மீண்டும் இளைஞர்களுடைய உணர்வுகளை எங்களுடைய ஒட்டுமொத்த வடக்கு கிழக்கு வாழுகின்ற ஒட்டுமொத்த தமிழினத்தின் உணர்வுகளை மழுங்கடிக்கின்ற செயலை இலங்கை அரசாங்கம் செயற்படுகின்ற அந்த சிந்தனை ஆயுத போராட்டத்தை ஒழித்துவிட்டோம். உலக அளவிலே பெருமைப்பட நாங்கள் இந்த ஆயுத போராட்டத்தை முறியடித்து இருக்கிறோம் என்று மமதையோடு இருப்பது ஒரு காலம் நல்ல சவுனத்தை ஏற்படுத்தாது. ஆகவே ஆயுத போராட்டத்தை ஒழிப்பதன் ஊடாக எந்த போராட்டமும் வெடிக்காது என்பது அப்படி சிந்திப்பது இலங்கை அரசாங்கத்திற்கு அந்த சிந்தனை தவறு என்று நான் எடுத்துக்கூட விரும்புகின்றேன். ஆகவே ஒரு இனத்தை ஒடுக்குவதனூடாக ஒரு இனத்தை அடக்குவதனூடாக அந்த இனம் கிளந்தழுகின்ற போது அது போராட்டமாக மாறும். ஏற்கனவே எங்களுடைய தமிழினம் அதை சந்தித்திருக்கிறது. ஆகவே இலங்கை அரசாங்கம் மாற்று சிந்தனையோடு செயல்பட வேண்டும். எப்படி கடந்த காலங்களிலே போர்க்காலத்திலே எங்களுடைய இனத்தை அழிப்பதற்கான சிந்தனையோடு செயல்பட்டவர்கள் இன்றைக்கு ஆட்சியாளராக வந்திருக்கிறார்கள், அவருடைய சிந்தனை மாற வேண்டும். ஆகவே இன்றைக்கும் நெஞ்சிலே இன பிரச்சனை எங்களுடைய இனத்திற்கு இழைக்கப்படுகின்ற அநீதிகளை ஒரு தீயாக கொழுந்துவிட்டிருக்கின்ற சூழலிலே மீண்டும் இளைஞர்களுடைய அந்த உணர்வு ஒட்டுமொத்த தமிழர்களுடைய உணர்வு மழுங்கடிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அரசாங்கம் மீள் பரிசீலனை செய்ய வேண்டும். எங்களுடைய இனத்தின்பால் அது செய்கின்ற நில அகவரிப்பு எங்களுடைய இனத்தினுடைய அத்தனை வாழ்வுரிமையையும் தட்டிப்பறிக்கின்ற செயல்பாடுகளை இலங்கை அரசாங்கம் மாற்று சிந்தனையோடு செயற்பட வேண்டும் என்பதை இச்சந்தர்ப்பத்திலே இந்த இளைஞர்களுடைய போராட்டத்தின் அந்த எழுச்சியிலே நான் நின்று குரல் கொடுக்கின்றேன்.